வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு த ஃபைனல் சேலஞ்ச். இது வரைக்கும் நீங்கள் எல்லா ரவுண்ட்லையும் ஜெயிச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சதை விட இந்த ஃபைனல் ரவுண்டில் ஜெயிக்கிறதா ரொம்ப முக்கியம். உங்கள் நாலு பேரில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் சூப்பர் ஹவுஸ் அண்டர் வாட்டரில் கட்டப்பட்ட வீடு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த போட்டியில் முதல்ல விளையாட போகிறது மோட்டோ தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் விளையாட போகிறீங்க. ஓகே மோட்டோ, ஆல் தி பெஸ்ட், கிளம்புங்க. ஆஹா, பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்து வச்சதால நமக்கு தான் முதல் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எப்படியாவது அந்த வீட்டை நம்ம தான் ஜெயிக்கணும். ஹலோ ஃபோட்டோகிராஃபர், என்ன அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க. நல்லா என் வயிறு தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து டிவியில் போட்டு விடுங்க. அப்போ தான் இந்த மோட்டோ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சார், முதல்ல நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, அப்புறமா ஃபோட்டோ எடுத்து மாசாக போட்டுக்கலாம். ஓகே, நம்ம எந்த பைக் எடுக்கலாம்? சூப்பர், நமக்கு பிடிச்ச ரெட் கலர் பைக்கே இருக்கு. இதை எடுத்துட்டு போனா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம். எனக்கு ராசியான கலர் ரெட் கலர் தான்டா. ஐயோ ஐயோ, என்னடா இவ்வளவு செங்குத்தா இருக்கு. ஆஹா, இது வரைக்கும் நம்ம விளையாட ரவுண்ட் விட இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டிருக்கு. விடக்கூடாது போட்டும், எப்படியாவது ஜெயிக்கணும். அப்படிதான், சூப்பர், அழகா போய் லேட் ஆயிரு, மிஸ் ஆனா கீழே விழுந்துருவோம். அப்பாடா ஐயோ அப்பா, எப்படியோ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இங்க என்னடா இருக்கு? ஆஹா, கார் வச்சிருக்காங்களா? ஓ, நம்ம கார்ல போய் தான் ஜெயிக்கணுமா? டேய், நீங்க யாருக்குடா? எதுக்குடா அங்கே வழியில் நின்றுட்டுருக்கீங்க? மோட்டு வரும்போது வழியில் யாரும் குறுக்கடிக்க கூடாது, வழியை விட்டு நின்றுங்கடா. எங்கே ரெட் கலரு? ஆஹா, இங்கே தான் இருக்குது ரெட் கலரு. ரெட் கலர் தான் எனக்கு ஃபேவரெட்டு. இன்னைக்கு ஜெயிச்சு அண்டர் வாட்டர் வீட்டுக்குள்ளே போய் நான் சமோசா சுட்டு சாப்பிட போகிறேன்டா. வழியை விடுங்கடா, குறுக்க நின்னீங்கன்னா கார் விட்டு ஏற்றிட்டு தாண்டா போவேன். போங்கடா அந்த பக்கம். இன்னைக்கு ஜெயிக்கிற வெறியில் போயிட்டு இருக்கு, குறுக்க வந்து நிற்கிறானுங்க. என்னடா அது, ஃபுட்பால் மாதிரி இருக்குது, அடிச்சு விடுவோம். எனக்கெல்லாம் ஃபுட்பாலும் விளையாட தெரியுடா, நான் ஒரு ப்ரோ பிளேயரு. என்கிட்டயே ஃபுட்பாலை விடாத வச்சுக்கிட்டா அடிக்காம விடுவடா. அப்படியே கப்பா, என்னடா வண்டி கவுத்து போச்சு. ஐயோ ஐயோ, கீழே போய் விழுந்துற போது. டே 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 டே, விழுந்துடாத விழுந்துடாத திரும்ப. ஐயோ ஐயோ, என் ஆசையை பட்ட வரையும் போட்டுட்டானுங்களே. அடே கப்பா, என்னடா இவ்வளவு பள்ளமா இருக்கு. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எவன் கண்டுபிடிச்சின்னு தெரியலையே, கவுந்து போச்சு என் காரு. அப்பாடா, அந்த மோட்டு போய் கவுந்துட்டாங்க, எங்கே ஜெயிச்சிருவானோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை அடுத்தது பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது நம்ம தான். சார், இப்போ நான் போய் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன். அந்த சூப்பர் ஹவுஸோட வீட்டு பத்திரத்தெல்லாம் ரெடியாக எடுத்து வைங்க, வந்ததும் சைன் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னடா இது, வண்டி கூட எடுக்க முடியல, அதுக்குள்ளே கால் பிடிங்க விடுது. என்ன ஆனாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கோம். இதில் நம்ம ஜெயிச்சாதான் வீடு கிடைக்கும், இல்லைனா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஐயோ ஐயோ, என்னடா இவ்வளோ ஆழமாக இருக்குது. எப்படியாவது ஜெயிச்சிடா ஃப்ராங்க்லினு, பார்த்து கீழே விழுந்துடாத. ஃபாஸ்ட்டாக போடா ஃப்ராங்க்லினு, அடுத்த ஸ்டேஜ் வேறு ரொம்ப தூரத்தில் இருக்குது. தாண்டிடுறா தாண்டிடுறா தாண்டிடுறா. எப்பாடா ஒரு வழியை தாண்டிட்டோம். இங்கே என்ன காரில் வச்சுருக்காங்க? ஓ, இதுக்கப்புறம் நம்ம கார் தான் எடுத்துகிட்டு போக மாட்டேருக்கு. ஓகே, நம்ம எந்த கார் எடுக்கலாம்? என்னடா அது, எல்லாம் கவுந்து போய் கிடக்குது. ஓகே, நம்ம இந்த க்ரீன் கலர் காரையும் எடுத்துகிட்டு போவோம். இந்த சேலஞ்சில் ஜெயிக்கிறதுக்கு தான் நானும் ரெண்டு வருஷம் போராடிட்டு இருக்கேன், இன்னும் ஜெயிக்கல. இன்றைக்கி ஜெயிக்காமல் விட மாட்டேன். இந்த கார் சேலஞ்சில் நான் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவேங்க. ஏன்னா பேசிக்காகவே நான் ஒரு ரேசரு. எப்படியோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், அடுத்தது என்னடா வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேஜ் தாண்டி போக மாட்டேருக்கு. காய்ஸ், இந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணி அந்த வாட்டர் ஹவுஸை வாங்குவோம்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மா முன்னாடியே கெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, பேசிக்கிட்டே டனலுக்குள்ள வண்டியை விட்டுட்டோம், எங்கேயோ போய் இடிச்சு ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கேயும் ஒரு ரேம்ப் இருக்கு, தாண்டிடா ஃப்ராங்க்லினே, எப்படியாவது போயிரு 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 போயிரு. அப்பாடா தாண்டிட்டோம். டே, யார நீ கோல் கீப்பர் மாதிரி நின்றுட்டு இருக்க, நவுரா? ஆஹா காய்ஸ், நம்ம இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது. நம்ம சீக்கிரமாக கார் எடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியதான். இவங்ககிட்ட பேசிக்கிட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒரே குறிக்கோளை விளையாடணும். அப்போடா எப்படியோ ஓரமாக வந்துட்டோம். என்னடா அது, பர்கர் மாதிரி இருக்குது. அடேங்க அப்பா, என்னடா இந்த டனல் இவ்வளோ செங்குத்தாக இருக்குது, கடை கடன்னு போய்கிட்டு இருக்கு. எங்கே போய் முட்டி மோத போகிறோம்னு தெரியலையே. காரோட பார்ட்ஸ் எல்லாமே கலந்து விழுந்துட்டு இருக்கு. ஃப்ராங்க்லின்னு விட்டுறாத, ஃபைனல் ரவுண்டு, இதில் ஜெயிச்சாதான் நமக்கு வீடு கிடைக்கும். அப்பா என்ன அட்டி, எவ்வளோ அடி விழுந்தாலும் இன்றைக்கி நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன். இங்கே வந்தால் காரை கொண்டாந்து குறுக்கப்பட்டது. அடே ஸ்கிபிடி டாய்லெட்ஸ், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? டே ஃப்ராங்க்லின், உன்னை தடுக்க தாண்டா நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், முடிஞ்சால் எங்களை தாண்டி போட பார்க்கலாம். அடிங்க, அடித்து மூஞ்சி மோரெல்லாம் பேத்துருவோண்டா. யாருக்கிட்ட? நான் ஜெயிக்கிறத உங்களால் மட்டும் இல்லை, எவனாலையும் தடுக்க முடியாதா? இன்றைக்கி நான் தாண்டா ஜெயிக்க போகிறேன். என்னடா அது, ரெண்டு ஹெலிகாப்டர் வருது, தொட்டா ரெண்டு ஆகுது. இது என்ன ட்ரிக்ஸ்னு தெரியலையே, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க. ஃபைனல் ரவுண்டு வேற, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும், இல்லைன்னா அவுட் பண்ணி விட்டு வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போடான்னு துரத்தி விட்டுறானுங்க கைஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ என்னடா அது, ஹெலிகாப்டர் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆஹா, பின்னாடி வேற லைட்டாக புகையிற மாதிரி இருக்க, கண்ட்ரோல் பண்ணுற ஃப்ராங்க்லினே, எப்படியாவது முன்னாடி போ. அப்போடா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியாச்சு, பொறுமையாக போடாடே. இந்த டயருக்குள்ளே கரெக்டாக போகணும், மொத்தம் எத்தனை நாலு டயர் இருக்குது, ஒன்றை தாண்டி வச்சுன்னா மூடு தாண்டா. போடா போடா போடா, பொறுமையாக போடா பொறுமையாக போடா. விட்டுட்டா அந்த சின்ச்செல்லாம் ஜெயிச்சுட்டு நம்மளை ஓவராக கலைப்போம், விடக்கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு தாண்டிடுறேன்னா ஒன்றே ஒன்று தாண்டா. போடா போடா, அப்படி தாண்டா.
அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா, ஓகே நம்ம தாண்டிட்டோம், ஃபைனலாக இந்த ரவுண்டில் போய் கரெக்டாக நம்ம லேண்ட் ஆனால் போதும். ஆஹா காய்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம், நமக்கு தான் அந்த வீடு. மாசாக இங்கிருந்தே குதிச்சு நம்ம அந்த ஃபினிஷிங் ஏரியாவுக்கு போயிடுவோம். ஐயோ ஐயோ, ஃபினிஷிங் லைனை விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்குமே. ஆஹா, இதைத்தான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ. மாசாக ஜம்ப் பண்ணி போய் ஃபினிஷ் லைனில் இறங்கலான்னு பார்த்தா இப்படி வந்து பள்ளத்தாங்கில் விழுந்துட்டுமே. டே சின்சான், பார்த்தியாடா அந்த ஃப்ராங்க்லினா, ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல கீழே விழுந்து மண்ணை வாரிக்கிட்டான்டா. ஆனால் நான் இந்த போட்டியில் ஜெயிக்காம விட மாட்டேன். ஏ பொடி பயல சின்சான், நீ எல்லாம் இங்க வெயிட் பண்றதே வேஸ்ட், கிளம்ப கிளம்ப. இந்த கிராணி இன்னைக்கு அசால்ட்டா ஜெயிக்க போறேன்டா, எவ்வளவோ சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். சார் நீங்க அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிருங்க சார், கன்ஃபார்ம் நான் தான் ஜெயிக்க போறேன். அடையோ என்னடா இவ்வளவு பலத்தாக்கா இருக்கு, அடா பாவிகளா, என்னடா செங்குத்தா கொடுத்துருக்கீங்க, எப்பறம் இதுல ஜெயிக்கிறது, விடக்கூடாது கிராணி, எப்படியாவது நம்ம ஜெயிச்சாவணும், போயிரு போயிரு, தாண்டிரு, அந்த ஸ்டேஜுக்கு போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்பாடா எப்படி வந்துட்டு, அய்யோ இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கீழே விழுந்துருப்பேன். யாரா நீங்க, காவக்காரங்க மாதிரி நின்று இருக்கானுங்க. ஆஹா என்னடா பைக் வேற ஸ்லோவா போகுது, அங்கிருந்து கூச்சத்துல நம்ம பைக் அடிபட்டுருச்சு, பேசாம பைக் விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வெள்ளை கலர் கார் எடுத்துட்டு போக வேண்டியதா. ஐயோ என்னடா காரெல்லாம் கவுந்து போய் கிடக்குது, எந்த கார் எடுக்கிறதுடே வழி விடுறா. கிராணி ஓவர் அடிச்ச ஒன்னு இங்கேயே கொண்டு போட்டுருவேன். டே யாரா நீ, மூஞ்சல பூரா விட்டுருவேன். இந்த கிராணியை பத்தி ஊருக்குள்ள போய் கேட்டு போடுறா, கட்டை எடுத்து அடிச்சுன்னா ஒரு அடியில மண்டை கலங்கிற தம்பி. உன்ன மாதிரி பல பேத்தா பார்த்தவடா நானு, மண்டை பத்திரம் என்கிட்ட வச்சுக்காத தம்பி, நான் இன்னைக்கு ஜெயிச்சாகணுங்கிற மோட்ல போயிட்டு இருக்க தம்பி, அதனால நீ தப்பிச்ச, இல்ல உன் கதையை எங்கேயோ முடிஞ்சிருப்பேன். அடட்டு என்னடா இது, டனலுக்குள்ள ஏதோ சுத்திட்டு இருக்கு, அடா பாவிகளா, வண்டியை ஒரு வழி பண்ணிட்டானுங்களே, எவ்வளவு அழகா வந்த காரு, இப்படி அப்பள மாதிரி நொறுக்கி வச்சுட்டானுங்களே, எப்படி போறது, அப்படியே யூட்டர்ன் போட்டு பின்னால ரிவர்ஸ் போய் வேகமா போனாதான் முடியும். இந்த கிராணிக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியுமாடா, இன்னைக்கு நான் ஜெயிக்காம விட மாட்டேன், என்ன தோக்கடிக்கிறதுக்குன்னே ராம்ப வச்சிருக்கானுங்க. ஐயோ தாண்டி இருக்கிறானி, அப்பாடா எப்படியோ ஜஸ்டிபிஸ்ல தாண்டிட்டோம். யாரா இவன், முனியப்பனாட்ட நின்றுட்டு இருக்கான். டே தம்பி எதுக்கு பார்க்க நின்று இருக்க, கோல் கீப்பரா நீ, ஏடா தூர போக மாட்டேன், உருண்டு வரனை காப்பாற்றுவானு பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. நமக்கு பேசுறதுக்கு நேரமில்லப்பா, சீக்கிரம் கார் எடுத்துட்டு போய் இந்த சேலஞ்சில் ஜெயிக்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம், இந்த சின்சான் பாய் இருக்கானு அழகா வந்து ஜெயிச்சுட்டு டங்கு டக்கு டங்கு டக்குன்னு நம்மகிட்டயே ஆட்டாடி காட்டுவோம், விடக்கூடாது, இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கணும். நம்ம ஜெயிச்சு கிராண்ட் பாவை கூட்டிக்கிட்டு போய் அந்த அண்டர் வாட்டர் வீட்டுக்குள்ளே ஜாலியாக ஹனிமூன் போகணும். அடே ஸ்கிபிடிய மாட்டையா, அதான் காரு வருதுன்னு தெரியுதுல்ல, ஓரமாக நிற்க வேண்டியதான்டா, ஏன்டா இப்படி அடி வாங்குறீங்க, அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அஞ்சு பேர் நின்று இருக்கானுங்க. வாங்குங்க வாங்குங்க, நீங்கள் அடி வாங்குங்க, இந்த போட்டியில் ஜெயிச்சு நான் வீடு வாங்க போகிறேன், நமக்கு பிடிச்ச வெள்ளை கலர் ஹெலிகாப்டர் இதையும் எடுத்துகிட்டு போவோம். இந்த கிராணி ஒரு ஆல்ரவுண்டர்டா, காரு பைக்கு ஃப்ளைட்டுன்னு எல்லாமே எடுத்து ஓட்டுவேன், ஹெலிகாப்டர் ஓட்ட மாட்டேனா. அடா போச்சுடா போச்சுடா, அடா பாவிங்களா, எவன் பார்த்த வேலைடா இது, ஹெலிகாப்டர் புகை ஆரம்பிச்சிருச்சா, ஐயையோ இந்த ஹெலிகாப்டர் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்க, இன்னைக்கு போட்டியில் ஜெயிச்சு வீடு வாங்கலாம்னு இருந்தேனே, மொட்டையில கூட்டிட்டு அனிமூன்லாம் போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேனே, எல்லாம் போச்சேன், இன்னைக்கு நான் ஜெயிக்க முடியாது போலயே. ஆஹா நானும் என்னடமோ பண்ணி பார்க்குறேன், ஹெலிகாப்டர் என் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, மொட்டை மாமா நான் தோத்ரோ பாலருக்கு இது, மொட்டை மாமா எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னு ப்ரே பண்ணு மாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாவது அந்த நாலு டயருக்குள்ளே பூந்து வந்துட்டா போதுமே, நான் ஜெயிச்சிருவேன், ஹெலிகாப்டர் எங்கெங்கேயோ போகுது, டயருக்குள்ளே போக மாட்டேங்குது. டே 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 அப்படியே திருப்பி டயருக்குள்ளே போயிடுறா செல்லக்குட்டியே, மிஸ் பண்ணிடாதரா, வீடு வாங்கணுமாடா, டே 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 போடா போடா, அப்படி தட்டா அப்படி தட்டா, போடா கிட்ட போடா, ஐயோ ஐயோ எங்கேயோ மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், போச்சுடா இன்னைக்கு நம்ம விழுந்துட்டு வருக போகிறோம். அப்பனே முருகா எப்படியாவது என் உசுரை காப்பாத்துப்பா, மொட்டையை நான் இல்லாமல் தனியாக இருக்க மாட்டான், காப்பாத்து ஐயா. நமக்கு முன்னாடி போன எல்லாருமே இந்த சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டாங்க, அடுத்து தான் இந்த சின்சான் தான், நான் போய் இந்த சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணி அந்த அண்டர் வாட்டர் ஹவுஸ நான் தான் வின் பண்ண போறேன். அள்ளிக்கங்கோ கொஞ்சம் கிள்ளிக்கங்கோ, இந்த சின்சான் தான் போக போறேன் பார்த்துக்கங்கோ. என்னடா இது டபுள் பைக்கா இருக்கு, ரெண்டுமே ஒன்னா போகுமோ, ஐயோ என்ன தூக்கி போடுது, அடேங்கப்பா நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க, என்னன்னாலும் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஜெயிக்காம விட்டுறக்கூடாது, எல்லாரும் கீழே விழுந்து அவுட் ஆன மாதிரி நம்ம அவுட் ஆகிடவே கூடாது, இந்த சின்சன் நொகாரனா யாருன்னு எல்லாருக்கும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னடா இங்கிருந்த வழியை கணக்கடா போறது, ஐயோயோ இவ்வளோ செங்குத்தா இருக்கு, அச்சச்சோ போற வேகத்துல எங்க போய் குத்தி உழுவு போறோம்னு தெரியலையே, விட்டுறாதா சின்சான், நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், அப்படிதான் போயிரு போயிரு போயிரு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தம் கட்டி முறிக்க முடியும், அப்பாடா எப்படி அந்த பக்கம் வந்துட்டோம், இங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஆளுங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க, ஒருவேளை நம்மள அவுட் பண்றதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸா இருக்குமோ, இருக்கும் இருக்கும், நம்மள அவுட் பண்றதுக்கு தான் அந்த மேனேஜர் ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணிருப்பான், நம்ம அவுட் ஆயிடக்கூடாது, இந்த பைக்லயே போய் இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிடணும். அட்டே என்ன இது, ஃபுட்பால் எல்லாம் வச்சிருக்காங்க போடு, ஃபுட்பால் அடிச்சிட்டோம்ல,
யாரா இவனுங்க, ஸ்கிரிப்டி டாய்லெட்டா? இல்லை இல்லை, ஸ்பீக்கர் மேன்ஸ் நின்றுட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களோ? இவனுங்க ஏதாவது பண்ணுறதுக்குள்ள முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும். இவனுங்களை நம்ப முடியாது, ஏதாவது பண்ணி நம்மளை அவுட் பண்ணி விட்டுருவானுங்க. அப்படிங்கப்பா பர்கர் என்னடா மலை மாதிரி இருக்கு. ஐயோ, செங்குத்தா போயிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த டனலுக்குள்ளே போனால் என்ன வரும்னு தெரியலையே. ஐயோப்பா சாமி, நல்ல வேலை இப்படியோ அடிப்படலை நமக்கு. யாரா நீங்க? ஸ்கிரிப்டி டாய்லெட்டு நம்மளை அவுட் பண்ணுறதுக்காக தான் இவனுங்களும் நின்றுட்டு இருக்கானுங்க. இவங்க கிட்ட மாட்டக்கூடாது, சீக்கிரமாக ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும். ஆஹா, முன்னாடி டயர்லாம் அடிக்க வச்சிருக்கானுங்க, அந்த டயருக்குள்ளே தான் பூந்து போகணுமா? ஐயோ, என்னடா இது, ரெண்டு ஹெலிகாப்டர் ஒன்றா இருக்கு, என்னடா மேஜிக் பண்ணுறீங்க டே? என்னை அவுட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ், நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும், இந்த டயருக்குள்ளே போயிடணும் கரெக்டாக. சின்ச்சானே, விட்டுறாத சின்ச்சானே, நீ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி தான் பலன் கிடைக்க போகுது. நம்ம ஜெயிச்சவனா, எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க, இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும். எல்லா டிவிலையும் லைட் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு, நம்ம ஜெயிச்சு மாஸ் காட்டணும். சின்ச்சான், வீடு வின் பண்ணுறதை மட்டும் நம்மளுடைய எய்ம் இல்லை, இந்த போட்டியில் ஜெயிச்சாதான் சின்ச்சானால் எல்லாமே பண்ண முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தான் நம்மளை மாதிரி இருக்கிற எல்லா சின்ன பசங்களும் போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி தான் சின்ச்சான், இன்னும் ஒன்றே ஒன்று தான், போ போ. அடே, இந்த நேரம் பார்த்து சைடில் போதே, கரெக்ட் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி திருப்பு சின்ச்சான். இந்த ஒரு டயர் தான் கரெக்டாக, இந்த டயருக்குள்ளே பூந்து போயிட்டா அந்த பக்கம் ஃபைனல் ஸ்டேஜ் தான் இருக்குது. அங்கே போய் கரெக்டாக லேண்ட் ஆனால் போதும், நம்ம வின் பண்ணிடலாம். ஐயா, கரெக்டாக தாண்டிட்டேன், நாலு டயருக்குள்ளேயும் பூந்து வந்துட்டேன். ஐயா, அவசரப்படக்கூடாது சின்ச்சானே, அவசரப்படாத. இந்த இடத்துல தான் ஃப்ராங்க்லின் தப்பு பண்ணி இங்கிருந்து குதிச்சு அவுட் ஆகி போனான். நம்ம அவுட் ஆகிடக்கூடாது, நம்ம இன்னும் ஃபினிஷ் லைனுக்கு போகலை. ஹெலிகாப்டர் கரெக்டாக அந்த ஸ்டேஜில் லேண்ட் பண்ணாதான் நம்ம வின் பண்ண முடியும். கரெக்டாக கொண்டு போய் லேண்ட் பண்ணிடு சின்ச்சான், விட்டுறாத. அச்சச்சோ, ஹெலிகாப்டர் வேறு கண்ட்ரோல் இல்லாமல் ஒன் சைடாக போயிட்டு இருக்க. அவசரப்படாத சின்ச்சான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் வந்துட்டோம். அப்படி தான், திருப்பு திருப்பு, அப்படி தான் அப்படி தான். எஸ், லேண்ட் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஃப்ராங்க்லி, நான் ஜெயிச்சிட்டேன். காய்ஸ், 1000 பேத்துக்கு மேலே கலந்துக்கிட்ட இந்த போட்டியில் ஃபைனல் சேலஞ்சை வின் பண்ணி உங்கள் சின்ச்சான் தான் வின் பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் சின்ச்சான், ஃபைனல் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி நீ தான் இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்க. உனக்கான மெகா ப்ரைஸ் பீச்சில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்டர் வாட்டர் ஹவுஸ், உலகத்திலே இந்த மாதிரி ஒரு வீட்டை நீ பார்த்துருக்கவே முடியாது. உனக்கான வீடு பீச்சில் ரெடியாக இருக்குது சின்ச்சான், போய் என்ஜாய் பண்ணு. அப்பா ஃப்ராங்க்லின், இந்த வீட்டை பற்றியா தண்ணிக்குள்ளேயே இருக்குப்பா. நான் கூட நம்பவே இல்லை, அண்டர் வாட்டர் ஹவுஸ்னால் எப்படி இருக்குன்னு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது ஃப்ராங்க்லின், எப்படி இந்த வீட்டை கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. ஆஹா, இங்கே வந்து பாரு ஃப்ராங்க்லின், சமைக்கிறதுக்கு இங்கேயே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஓ, இங்கேயே அப்பப்போ மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்றதுக்கான இடம் போல் இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ராங்க்லின். ஆமாடா சின்ச்சானே, என்னாலே நம்ப முடியல, எப்படி அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க. நான் கூட வீடு மொக்கையாக இருக்குன்னு நினச்சி தான் அசால்ட்டாக விளையாண்டேன், இல்லைன்னா நானே ஜெயிச்சிருப்பேன். ஃப்ராங்க்லினே, உடனே உற்ற பற்றியா, உன்னை பற்றி நல்லா தெரியும், அவுட் ஆகிட்டு சமாளிக்கிறியா? கவலைப்படாத, இந்த வீடு நமக்கு தானே, நம்ம எல்லாரும் தானே இங்கே இருக்க போகிறோம். சரி வா, உள்ளே போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காய்ஸ் ரெடியா? இப்போ நம்ம எல்லாரும் தண்ணிக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறோம். குதிச்சிட்ற கைப்புள்ள அடே, வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குங்க, லைட்டாக ஹீட்டர் போட்டிருப்பாங்க போல இருக்கு, வெது வெதுன்னு இருக்குது. எந்த பக்கத்தை உள்ளே போகிறதுன்னு தெரியலையே, கேட் எந்த பக்கம் இருக்குது? இங்கே தான் ஏணி இருக்குது, அப்படின்னா இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். அடே, இங்கே பார்த்தீங்களா, வீடு சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குமோ எல்லாமே இந்த அண்டர் வாட்டர் ஹவுஸ்லேயும் வச்சுருக்காங்க. சோபா இருக்குது, பெட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு அக்கா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. மேடம், என்ன ஆள் இல்லாத நேரமாக பார்த்து சமோசா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? காய்ஸ், இந்த வீட்டுக்குள்ளே நம்ம சுவாசிக்க முடியும், வீட்டுக்குள்ளே நம்ம சாப்பிட முடியும், தூங்க முடியும், எல்லாமே பண்ணலாம் காய்ஸ். அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே. இங்கே பார்த்தீங்களா, கிச்சன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மக்களே, இந்த வீட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா அது, சுறா மீனட் இருக்கோ? ஐயோ, என்னடா சுறா மீனட்டை மாட்டிக்கிட்டோம். அட பாதிங்களா, நினைக்கிறேன் நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.